வணக்கம். நான் உங்கள் சுபா குரு. இன்னைக்கு நம்ம இந்த தடவை என்ன செய்ய போறோம்னா, இப்போ குரு வரப்போகுது நவராத்திரி. இந்த நவராத்திரியை வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி விதமாக கொண்டாடுறாங்க. கல்கட்டாவில் வந்து இது வந்து துர்கா பூஜை அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. கர்நாடகாவில் இது வந்து தசரா அப்படின்னு கொண்டாடுறாங்க. நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இதை வந்து குரு நவராத்திரி அப்படின்ற பேரில் கொண்டாடுறோம். நிறைய பொம்மைகள்லாம் வச்சு இதை வந்து நம்ம கொண்டாடுறோம். இதில் வந்து முதல் மூணு நாளைக்கு அம்பாளுக்கான மூணு தினங்கள், அடுத்த மூணு நாள் வந்து லக்ஷ்மிக்குரிய தினங்கள், அடுத்த மூணு நாள் வந்து சரஸ்வதிக்கான தினங்கள்னு இப்படி மூணு தெய்வங்களையும் முப்பெரும் தேவிகளையும் நம்ம வந்து வழிபடுறது தான் இந்த நவராத்திரியோட சிறப்பு வழிபாடு. இதில் வந்து நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாத்துக்கும் முதல்ல தொடங்குறதுக்கு பிள்ளையாரை கும்பிடாமல் எதுவும் நம்ம செய்ய முடியாது. அதனால் முதல்ல இன்னைக்கு நம்ம பிள்ளையாருக்கு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் செஞ்சு வச்சு இன்னைக்கு நம்ம பூஜையை தொடங்க போகிறோம். அதுக்கு நம்ம சக்கரை பொங்கல் இன்னைக்கு வைக்க போகிறோம். அதை குயிக்கா நைவேத்தியத்துக்கு எப்படி செய்யறது அப்படிங்கிறத, அதுக்கு என்னென்ன பொருளாக தேவை அப்படிங்கிறத காமிக்கலாம் பார்க்குறோம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம பொங்கலுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து இந்த நான் வந்து இந்த வீசம்படியை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் பாட்டி கொடுத்தது, வீசம்படின்னு சொல்லுவாங்க. நான் இதால் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த டம்ளரால் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த டம்ளர்னே வச்சுக்கோங்க. இதுக்கு இதால் ஒரு வீசம்படி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு அரை வீசம்படி பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து ஒன்றரை வீசத்துக்கு வெல்லத்தை நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் முந்திரி பருப்பு, திராட்சை பழம், நெய், கொஞ்சோண்டு உப்பு, இதெல்லாம் வந்து இப்போ நம்ம இதுக்கு வந்து தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பாசிப்பருப்பையும் அந்த அரிசியையும் சேர்த்து முதல்ல நம்ம கழுவி குக்கரில் வச்சிட போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம அரிசியும் பருப்பையும் கழுவி வச்சுருக்கோம். இதுக்கு நம்ம இப்போ தண்ணி ஊற்றணும். இது வந்து 1:2 அதுதான் கணக்கு. ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம், அரை டம்ளர் பாசிப்பருப்பு போட்டிருக்கோம். அதனால நம்ம வந்து இதால் ஒரு மூணு, ஏன்னா பொங்கல் கொஞ்சம் குழப்பலான் இருக்கணுன்றதுனால ஒரு 4 டம்ளர் எடுத்துக்க போகிறோம். நம்ம இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, உப்பு, தூள் உப்பு இதை சேர்த்து இதை நம்ம மூடி நம்ம வந்து இப்போ இந்த குக்கரை மூடி இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சு, இப்போ அடுப்பை பற்ற வச்சு குக்கர் விசில் வந்தோடனே நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை ஸ்லிம் பண்ணி இப்போ வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சவுண்ட் வந்துடுச்சு. அடுப்பை ஸ்லிம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 10 மினிட்ஸ் டைம் பார்த்துக்கலாம். இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இந்த பாருங்கள் வெந்துருச்சு, நல்லா வெந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த வெல்லத்தை போட்டு இப்போ கொஞ்சம் நேரம் இது பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கொஞ்சம் லேசாக கிண்டுவோம். இப்போ இதை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். முந்திரி திராட்சை தாளித்து போட்டோம்னா பொங்கல் வந்து ரெடி ஆகிடும். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உங்கள் மனம் போல் ஊற்றிக்கலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், எண்ணெய் இந்த நெய் காஞ்சிருச்சு. இதில் இந்த முந்திரி திராட்சையை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். பூராத்தையும் ஊற்றிடாதீங்க, கொஞ்சோண்டு டெக்கரேஷனுக்கு வச்சுருக்கேன். ரெடி ஆகிடுச்சு பொங்கல். இப்போ நம்ம சாமிகிட்ட வச்சு படைச்சிட வேண்டியதுதான். இப்போ நம்ம சாமிக்கு நைவேத்தியம் ரெடி பண்ணியாச்சு.
இதில் வந்து இப்போ நம்ம கடைசியாக ஃபைனலாக ஏலக்காய் பொடி தூவுறோம். லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா தான் நல்லா வாசமாக இருக்கும். போட்டு இப்போ நம்ம சாமிக்கு நைவேத்தியம் வச்சாச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே, நவராத்திரியோட ஃபஸ்ட்டு டே, நம்ம வந்து விளக்கு வச்சு வைக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், சக்கரை பொங்கல் நைவேத்தியம் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம முதல் நாள் பூஜையை புள்ளையாருக்கு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் செஞ்சு வச்சு இன்னைக்கு முதல் நாள் பூஜையை ஆரம்பித்து வச்சுருக்கோம். இனி அடுத்த நாள் என்னென்ன செய்கிறது, எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வர வர வாரங்களில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். குயிக்காக செய்யணுன்னா குக்கரில் வச்சா தான் ரொம்ப சீக்கிரமாக செய்ய முடியும். அந்த மாதிரி குக்கரில் வச்சு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் மறக்காமல் போய் கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.